எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம சிலாகிசம் டாபிக்ல டைப் டூ வந்து பார்க்க போறோம். ஸோ டைப் ஒன்று வந்து சம் ஆல் கான்செப்ட் வச்சு பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இங்கே டைப் டூவில் வந்து சம் நாட் கன்க்ளூஷன் வச்சு பார்க்க போறோம். ஸோ சம் நாட் கன்க்ளூஷன் அப்படின்னா சில இல்லை அப்படின்னு கன்க்ளூஷன்ல வரும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, சில மீன்கள் புறாக்கள் இல்லை. ஸோ சிலங்கிறது சம்மு, இல்லைங்கிறது நாட்டு. அப்ப இது சம் நாட் கான்செப்ட், சில இல்லை, சம் நாட் கான்செப்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ இந்த சம் ஆல் கான்செப்ட் டைப் ஒன்ல வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து செக் பண்ண மாட்டோம். ஆனா இந்த இதை இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா செக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டயக்ராம் வென் டயக்ராம் வரையும் போது அந்த பாசிபிலிட்டிஸ்னா என்னன்னா சொல்லுவேன், ஓகேங்களா? ரைட். இப்போ கொடுத்துருக்கிற கூற்றுக்கு வென் டயக்ராம் வந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவுகளை செக் பண்ணலாம். சில காய்கறிகள் மீன்கள், சில காய்கறிகள் மீன்கள். ஸோ காய்கறிகள் கொஞ்சம் என்னவா இருக்கணும், மீன்களா இருக்கணும். அப்போ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து காய்கறிகள், ஓகேங்களா? இது காய்கறிகள். இந்த காய்கறிகளில் கொஞ்சம் என்னவா இருக்கணும், மீன்களா இருக்கணும். இந்த காய்கறிகளில் கொஞ்சம் மீன்களா இருக்கணும். ஸோ இதுதான் காய்கறி. இந்த காய்கறிகள் இந்த போர்ஷன் என்ன என்னது, மீன். அப்ப காய்கறிகள்ல கொஞ்சம் என்னவா இருக்கு, மீனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்றுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மீன்களும் நாய்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ இதான் மீன். இந்த எல்லா மீன்களும் என்னவா இருக்கணும், நாய்கள். அப்ப இந்த நாய்களுக்கு உள்ள இந்த மீன் என்ன பண்ணணும், உள்ள வரணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இப்படி டிரா பண்ணலாம். இது வந்து நாய்கள், நாய்களுக்கு உள்ள என்ன வருது, மீன். அப்ப எல்லா மீன்களும் என்னவா இருக்கும், நாய்கள் தான். ஸோ அவங்க சொன்ன கான்செப்டுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. மூணாவது பாத்தீங்கன்னா எந்த புறாவும் காய்கறிகள் இல்லை, எந்த புறாவும் காய்கறிகள் இல்லை. ஸோ இதான் காய். ஸோ நான் புறாவை என்ன பண்றேன், இங்க பக்கத்துல வரைகிறேன். ஸோ எந்த புறாவும் காய்கறிகள் இல்லை. ஸோ புறாவும் காய்கறிகளும் எப்பயுமே மீட் ஆகக்கூடாது, ஒன்று ஒன்று மேலே ஒன்று என்ன பண்ணக்கூடாது, ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா எந்த புறாவும் காய்கறிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த காண்டாக்டும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடாது. அதை ஒரு கோடு போட்டு ஒரு இன்ட்டு போட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த காய் வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த புறா வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது. வேறு எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், வரையலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்கே ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த புறாவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புறா வந்து இங்கே வரையலாம், இதுக்குள்ளே வரையலாம், இங்கே வரையலாம், எங்கே வேணாலும் வரையலாம். பட்டு இந்த சர்க்கிளுக்கு உள்ளே என்ன பண்ணக்கூடாது, இந்த ரவுண்டுக்குள்ளார வந்து இது வரக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா எந்த புறாவும் காய்கறிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? இதுக்கு இதுக்கு எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, முடிவுகளை வந்து நம்ம செக் பண்ணலாம். சில மீன்கள் புறாக்கள் இல்லை அப்படின்ட்டாங்க, சில மீன்கள் புறாக்கள் இல்லை. ஸோ இதுதான் மீன், ஓகேங்களா? இது வந்து என்னது, புறா. ஸோ இது ரெண்டுத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. இது வந்து பேசிக் டயக்ராம். நான் என்ன சொன்னேன், பேசிக் டயக்ராம் மட்டும் பார்த்தாது, பாசிபிலிட்டிஸும் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ என்னென்ன பாசிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறாவை வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீன் இங்கே ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஆரம்பிச்சு இதில் போயிட்டு இது வரைக்கும் வரலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, இந்த புறாவை வந்து வரைய முடியாது. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண முடியாது, ட்ரா பண்ண முடியாது. ஏன், இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணலாம், இந்த இடம் ட்ரா பண்ணலாம், இது ஃபுல்லாகவே இந்த புறாவை என்ன பண்ணலாம், வரையலாம். ஆனால் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கேப், இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண முடியாது, வரைய முடியாது. ஏன் அப்படின்னா, புறாவுக்கும் காய்கறிக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த போர்ஷன் மட்டும் என்னது, புறா வந்து கிடையாது. அப்போ அவங்க கூற்றுப்படி சில மீன்கள் புறாக்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இது இது வரைக்கும் புறாக்கள் உண்டு, ஆனால் இந்த இடம் வந்து புறா கிடையாது, ஓகேவா? அப்போ அவங்க சொன்ன கூற்று என்னது, சரிதான், ஓகேங்களா? அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். எந்த கோழியும் பானைகள் இல்லை. ஸோ இது கோழி, ஓகேங்களா? எந்த கோழியும் பானைகள் இல்லை. அப்போ பானைக்கும் கோழிக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பானைகள். ஸோ இது கோழி, இது பானை, இதுக்கு ரெண்டுத்துக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அதனால ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டேன்.
எல்லா பானைகளும் பசுக்கள். எல்லா பானைகளும் என்னது? பசுக்கள். இது பானை. எல்லா பானைகளும் என்னவா இருக்கணும்? பசுக்கள். ஓகேங்களா? ஸோ பசுக்கள் வரைஞ்சாச்சு. இப்ப இந்த எல்லா பானைகளும் என்னவா இருக்கு? பசுக்களா இருக்கு. எல்லா கோழியும் வௌவால். எல்லா கோழியும் வௌவால் அப்படின்ட்டாங்க. இதுதான் கோழி. இந்த எல்லா கோழியும் என்னவா இருக்கணும் அப்படின்ட்டாங்க? வௌவால் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப அந்த முடிவை வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ சில வௌவால் பானைகள் இல்லை. ஸோ இதுதான் வௌவால். ஓகேங்களா? இது வௌவால், இது வந்து என்னது? பானைகள். சில வௌவால் பானைகள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த பானைகளுக்கும் கோழிக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இந்த பானை இதுக்குள்ள வரக்கூடாது, இந்த கோழி இதுக்குள்ள வரக்கூடாது. வேற எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? பாசிபிள் கண்டிஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப சில வௌவால் பானைகள் இல்லை. ஸோ இந்த வௌவால்ல கொஞ்சம் வந்து பானைகள் இல்லை அப்படின்றாங்க. கண்டிப்பா இந்த பானையை வந்து நம்ம இது ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கலாம்? இது ஃபுல்லாவே நிரப்ப முடியும். இதுல எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல எங்க வேணாலும் வரையலாம். ஓகேங்களா? ஆனா இந்த பானையை இந்த இடத்துல வரைய முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, எந்த கோழியும் பானைகள் இல்லை அப்படின்ட்டாங்க. எந்த கோழியும் பானைகள் இல்லை. இது இங்க வரக்கூடாது, இது இங்க போகக்கூடாது. அப்ப என்ன கண்டிஷன் பாருங்க? சில வௌவால் பானைகள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வௌவால். வௌவால்ல கொஞ்சம் இடம் வந்து இந்த இடம் வந்து பானைகள் இல்லை அப்படின்றாங்க. அப்ப சரிதானே? வௌவால்ல சில வௌவால் பானைகள் இல்லை. ஸோ வௌவால்ல கொஞ்சம் பானைகள் இல்லை. ஏன்னா இங்க கோழி இருக்கு, இந்த இடத்துல பானைகள் வர முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் வந்து சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து போலாம். சில புத்தகங்கள் கோப்புகள். ஸோ இது புத்தகம். ஓகேவா? இந்த புத்தகங்கள்ல கொஞ்சம் என்னவா இருக்கணும்? கோப்புகளா இருக்கணும். ஸோ இந்த புத்தகம் இந்த புத்தகங்கள்ல கொஞ்சம் என்ன இருக்கு? கோப்புகள். சில புத்தகங்கள் கோப்புகள் வரைஞ்சாச்சு. இதுதான் புத்தகத்துல கொஞ்சம் கோப்புகளா இருக்கு. அடுத்து, எந்த கோப்புகளும் பேனா இல்லை. எந்த கோப்புகளும் பேனா இல்லை. இது கோப்புகள். ஸோ பக்கத்துல நான் பேனா வரைகிறேன். ஏன்னா பேனாவுக்கும் கோப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இங்க இன்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இது இதுக்குள்ள வரக்கூடாது, இந்த கோப்பு இதுக்குள்ள வரக்கூடாது. இந்த பேனா என்ன பண்ணலாம்? இங்க கொண்டு வரலாம். ஓகேவா? ஏன்னா அது பாசிபிள் கண்டிஷன். இங்க மட்டும்தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வேற எங்க வேணாலும் வரலாம். ஸோ எந்த பேனாவும் காகிதம் இல்லை. எந்த பேனாவும் காகிதம் இல்லை. ஸோ என்ன பண்றேன்? இங்க காகிதம் என்ன பண்றேன்? எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேனாவுக்கும் காகிதத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இந்த லைன் எங்க போட்டிருக்கணும், எதுல ரெண்டுல ஜாயிண்ட் ஆகுதோ அது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த லைன் இங்க போட்டிருக்கேன், பேனாவுக்கும் கோப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ காகிதம் பார்த்தீங்க அப்படின்னா, பேனாவுக்கும் காகிதத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. ஆனா அந்த காகிதம் என்ன பண்ணலாம்? இங்க எழுதலாம், இங்க வரையலாம். ஓகேவா? ஏன்னா இது பாசிபிள் கண்டிஷன். இங்க இருக்கக்கூடாதுன்னு எதுவும் யாரும் சொல்லலை. இங்க மட்டும்தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேனா பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட இருக்கக்கூடாது, கோப்புகள் உள்ளேயும் வரக்கூடாது. ஆனால் எங்கே வரலாம்? புத்தகத்தில் வரையலாம். இங்கே கொண்டு வரலாம் பேனாவை. இந்த பேனாவை வந்து இங்கே என்ன பண்ணலாம்? இது ஃபுல்லாக கூட நிரப்பலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிவுகளுக்கு நம்ம போகலாம். சில புத்தகங்கள் பேனா இல்லை. சில புத்தகங்கள் பேனா இல்லை. ஸோ புத்தகம் எங்கே இருக்கு? இது புத்தகம். பேனா எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஓகேவா? இந்த புத்தகத்துல கொஞ்சம் வந்து பேனா இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இல்லை. எப்படி அப்படின்னா, இந்த பேனா வந்து இந்த கோப்புகளுக்கு உள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுதான் இந்த ஃபுல் சர்க்கிள். அப்ப கண்டிப்பா இந்த போர்ஷனுக்கு உள்ளார இந்த பேனா வர முடியுமா? கண்டிப்பா வர முடியாது. இந்த இடத்துல வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். ஏன் இது ஃபுல்லா கூட என்ன பண்ணலாம்? இந்த பேனா வந்து வர முடியும். ஆனா இந்த கொஞ்சம் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பேனா என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்ப புத்தகத்தினுடைய கொஞ்சம் பகுதி இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா பேனாவா இருக்க முடியாது. சில புத்தகங்கள் பேனா இல்லை. இது புத்தகம், அதுல கொஞ்சம் வந்து பேனா இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் என்ன? அது சரிதான். ஓகேங்களா? ஸோ எல்லா நாய்களும் பொம்மைகள். ஸோ இதுதான் நாய்கள். எல்லா நாய்களும் என்னவா இருக்கணுங்கிறாங்க? பொம்மைகளா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப கண்டிப்பா நாய்கள் உள்ள வரணும், பொம்மைகள் வந்து
அதுக்கு மேலே வரும், ஓகேங்களா? எல்லா நாய்களும் பொம்மைகள், எந்த நாயும் மான் இல்லை, எந்த நாயும் மான் இல்லை. ஸோ நாய் உள்ளே இருக்குது, ஸோ மான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் வரைகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும், இந்த இதுக்கும் இதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, எந்த கான்டாக்ட் இருக்கக்கூடாது. இது உள்ளே வரக்கூடாது, இது இதுக்குள்ளே போகக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மான் வந்து இதுக்கு நாய்க்குள்ளே தான் வரக்கூடாது. என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, என்ன பண்ணலாம், வரலாம், அதை பற்றி எதுவும் சொல்லலை, ஓகேங்களா? எல்லா பூக்களும் பொம்மைகள், எல்லா பூக்களும் பொம்மைகள். ஸோ இதுதான் பொம்மைகள், ஓகேவா? ஸோ எல்லா பூக்களும் பொம்மைகள்ன்ட்டாங்க. அப்போ அந்த பொம்மைகளுக்கு உள்ளார என்ன வரணும், பூக்கள் வரணும், ஓகேவா? இந்த இடத்துல வரைகிறேன், இது வந்து நான் என்ன பண்ணுறேன், பூக்கள்னு எடுத்துக்கிறேன் இந்த இடம். அப்போ எல்லா பூக்களும் என்னவா இருக்கு, பொம்மைகள், ஓகேவா? ஸோ இந்த பெரிய வட்டம் தான் என்ன அது, பொம்மைகள். அப்போ எல்லா பூக்களும் பொம்மைகள். ஸோ வரைஞ்சாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த பூக்களை இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், இதுக்குள்ளே வரையலாம், இங்கே கூட வரையலாம், ஓகேவா? அங்கே எந்த கண்டிஷனும் கொடுக்கவே இல்லை, என்னென்ன பாசிபிள் கண்டிஷன் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், வரையலாம். இந்த மான் மட்டும்தான் உள்ளே வரக்கூடாது, நாய் வந்து இந்த மானுக்குள்ளே வரக்கூடாது, ஓகேங்களா? இப்போ ரெண்டு முடிவு இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். சில நாய்கள் பூக்கள் இல்லை, சில நாய்கள் பூக்கள் இல்லை. ஸோ இதுதான் நாய், பூக்கள் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஓகேவா? சில நாய்கள் பூக்கள் இல்லை அப்படின்றாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த பூ வந்து நம்ம இங்கேயும் வரையலாம், இந்த இடத்துல வரையலாம், இந்த இடத்துல ட்ரா பண்ணலாம், ஏன் இதுக்கு உள்ள கூட என்ன பண்ணலாம், வரையலாம். ஏன்னா இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதுவுமே கண்டிஷன் கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல நான் பூ வரைஞ்சேன் அப்படின்னா, நாய்களில் கொஞ்சம் என்ன இருக்கு, பூ இருக்கு தானே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சில நாய்கள், நாய்களில் கொஞ்சம் வந்து பூக்கள் இல்லை என்றிருக்காங்க. ஆனால் நாய்களில் கொஞ்சம் என்ன இருக்கு, பூக்கள் வரையலாம், பாசிபிள் கண்டிஷன் இருக்கு, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இங்கே. அப்போ கண்டிப்பாக இந்த முடிவு வந்து தப்பு, தவறு, ஓகேங்களா? நாய்களில் கொஞ்சம் கண்டிப்பாக பூக்கள் இருக்கும், வரையிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் இருக்கு, ஓகேங்களா? அடுத்தது, சில பொம்மைகள் மான் இல்லை, சில பொம்மைகள் மான் இல்லை. பொம்மைகள் எங்க இருக்கு, இந்த பெரிய வட்டம், ஓகேவா? அதுல கொஞ்சம் வந்து மான் இல்லைங்கிறாங்க, இதான் மான். ஸோ இது பொம்மைகள், இது மான், ஓகேங்களா? சில பொம்மைகள் மான் இல்லைன்றாங்க, கண்டிப்பா கிடையாது, உங்க சொன்னது சரிதான். எப்படி அப்படின்னா, ஸோ இதான் பொம்மைகள், இதான் என்ன அது, மான். இந்த மான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொம்மைகள்ல இங்க வரையலாம், இங்க வரையலாம், இந்த இடத்துல கூட வரையலாம், ஏன் இது ஃபுல்லா கூட நம்ம என்ன பண்ணலாம், வரையலாம். ஆனா எந்த இடத்துல மட்டும் வரைய முடியாது, இந்த இடத்துல மட்டும், இந்த சென்டர்ல மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து நாய்க்கும் மானுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, ஓகேவா? எந்த நாயும் மான்கள் இல்லை அப்படின்ட்டாங்க, இருக்கணும் லைன் போட்டு காமிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன, மான் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்ப இந்த பெரிய சர்க்கிள் வந்து பொம்மைகள், இது வந்து என்னது, நாய். அப்ப சில பொம்மைகள், பொம்மைகள்ல கொஞ்சம் மானா இருக்க முடியாது, கண்டிப்பா மானா இருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நாய் இருக்கு, நாய் இருக்க இடத்துல மான் என்ன பண்ணாது, கண்டிப்பா வராது, ஓகேங்களா? இந்த கூற்றுப்படி. அப்ப இந்த கன்க்ளூஷன் இரண்டு, முடிவு இரண்டு வந்து கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி சரிதான், ஓகேங்களா? தேங்க்யூ.